கர்த்தராய் இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த காலவேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்க கர்த்தருக்கு செய்திருக்கிறார். அதுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறான். இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கலாத்தியர் 5 அதன் 24 வாசம். கலாத்தியர் 5 அதன் 24 வாசம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆச இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். கற்ற பிள்ளைகளை இந்த நாள்களில் நாம் 2 உபவாசத்தோடு ஜபத்தோடு வசன தியானத்தோடு முன்னாடி கடந்து சொல்லும் போது கற்றொரு வார்த்தை நம்மோடு பேசுறது. நாம் இந்த உலகத்தில் ஆகியிருக்கும் போது, இந்த சரீரத்தில் இருக்கும் போது, நாள்கள் இந்த உலகத்தில் முன்னாடி கடந்து செல்லும் போது எப்படி நாம் வாழ்க்கை எப்படி நம்ம முன்னாடி கடந்து செல்லணும் என்று இந்த இடத்தில் வேதம் சொல்லுகிறார். அதே கிறிஸ்துவினுடையவராய் ஞான நீங்களும் ஆயிருக்கிறார். அநேக கிராமங்களில் நாம் கடந்து செல்லும் போது வாய் கொண்டு அநேக கிறிஸ்தவன் என்று சொல்லியாலும் உள்ளத்தை கொண்டு அவங்க கிறிஸ்தவன் அல்ல. இந்த உலக பிரகாரம் அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். உலக பிரகாரம் அநேக காரியங்களில் அவங்களுடைய கவனத்தை வைத்து முன்னாடி கடந்து செல்லுகிறார். அநேக கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக ஒன்று சேர முடியாது இருக்கிற சூழ்நிலை. கோபத்தாலே கஷ்டத்தாலே மக்கள்கிட்ட சண்டையால பொறாமையால அநேக கர்த்தரை ஆராதிக்க முடியாது இருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறார், நீங்க கிறிஸ்தவனு உடையவர் ஆயிருக்கிறதா, தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆச இச்சைகளையும் சிலுவையில் அறைய வேண்டும். இந்த நாளுகளில் உங்களுடைய சரீரத்தை சிலுவையில் அறைய வேண்டும். உங்களுடைய சரீரத்திலே மாம்ச இச்சைகளையும் அதை சிலுவையில் அறைய வேண்டும் என்று இந்த நாள்களில் கர்த்தர் பேசுகிறார். ஹாலேலூயா. கர்த்தர் பிள்ளைகளை அநேகர் உலகத்தில் வாழும்போது எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவங்களுக்கு போதித்த பாதையை கடந்து செல்லுகிறார். இந்த நாள்களில் வசனம் நம்மை பலப்படுத்துகிறார். மாம்சத்தையும் அதன் ஆசையையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறையப்படும். நாம் அப்படி செய்யும் போது கிறிஸ்துவினுடையவராய் இருக்க முடியும். அநேகர் மாம்ச கிரியைகளிலே இருக்கிறார். அநேகர் அதன் மேல் அதே சரீரத்துக்கு பெருமை கொடுத்து முன்னாடி கடந்து செல்லுகிறார். அநேகர் அதன் ஆசைகளிலும் இச்சைகளிலும் கடந்து செல்லும் போது உன்னை இந்த உலகத்தில் அனுப்பியவனாய் தேவன் அவர் கற்று அதை நமக்காய் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அவர் தன் சரீரத்தை அதே பாடுகளை ஏற்றிருக்கிறார். அவர் நமக்காய் அதே இந்த உலகத்தில் கடந்து வந்து அவர் சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டு தன் இரத்தத்தை சிந்தி என்னை உங்களையும் மீட்கொள்வதற்காய் என்னை உங்களையும் அதை இந்த உலகத்தில் அதை கரையற்றவராய் மாற்றுவதற்காக அவர் இந்த உலகத்திலே இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய பாடுகளை கஷ்டங்களை நினைக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் பிள்ளைகளை உங்களுடைய சரீரங்களையும் நாம் அதை அதன் கிரியைகளையும் அதன் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அறைய வேண்டும். அதிலே வாழ்ந்து முன்னாடி போகும்போது நாம் கர்த்தருடையது என்று சொல்ல முடியாதவர். கிறிஸ்துவினுடையவராய் இருக்கும் போது மாம்சத்தின் கிரியைகளை சிலுவையில் அறையப்படும். கர்த்தர் இந்த நாடுகளில் வேதத்தை நம்மோடு பேசுனது என்னதான், கர்த்தருடைய வேதம் பேசுனது என்னதான், நாம் நம்முடைய சரீரத்தை நம்முடைய மாம்சத்தை எப்படி நாம் முன்னாடி கொண்டு செல்ல வேண்டும். அநேகர் இதுக்கு பெருமையை கொடுத்து அதன் மேல் பெருமைப்படும் போது நாங்கள் பெரிய நல்ல அழகுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி பெருமைப்படுது அநேகர் உண்டு. அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. அநேக பாவங்களில் இருக்கிற அநேகர் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இன்னைக்கு இந்த லெந்த நாளுக்கு உன்னோட மாம்சத்தை சிலுவையில் அறையப்படட்டும். அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவினுடையவராய் உனக்கு வாழ முடியும்.
கற்றல் பிள்ளைகளை இந்த நாடுகளில் சரீரத்தில் அநேக ஆசைகள், சரீரத்தில் அநேக இச்சைகள், சரீரத்தில் அநேகம் அதே இச்சைகளோடு முன்னாடி கடந்து செல்லும் போது அதையெல்லாம் சிலுவையில் அறையப்பட அதோடு கூட கர்த்தரில் நீங்கள் உயிருள்ளவராய் மாற்றப்பட ஆண்டவர் விரும்புகிறார். இந்த லெந்து நாடுகளில் நாம் எப்படி கடந்து செல்கிறார் யோசிக்கட்டும். நம்முடைய சரீரங்கள் மாம்சங்கள் எப்படி இருக்கிறாருன்னு நாம் யோசிக்கட்டும். 25 வசனம் சொல்லுகிறார், நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தார் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். இந்த நாள்களில் நீங்கள் ஆவிக்கேற்ற மாதிரி நடக்க, ஆவிக்கேற்ற மாதிரி முன்னாடி கடந்து செல்ல கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆவியினாலே பிழைத்திருக்கிறவராயிருக்கிறார், நீங்கள் ஆவியினாலே உயிருள்ளவராயிருக்கிறார், ஆவியினாலே உங்களுக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் போதே நீங்கள் சரீர பிரகாரமாய் அல்ல, ஆவிக்கேற்றபடியே நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும். ஆவிக்கேற்ற மாதிரி நடக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறார், நீங்க இந்த உலகத்தில் ஆயிருக்கும் போது சரீரத்தை பற்றி அல்ல, சரீரத்தின்படியே அல்ல, அந்த மாம்சத்தின் கிரியைகளில் அல்ல, அதிலே ஆசைகளும் இச்சைகளும் படி அல்ல, நாம் ஆவிக்கேற்ற மாதிரி முன்னாடி கடந்து செல்ல கர்த்தர் விரும்புகிறார். அப்படி இருக்கும் போது கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியும். அநேகர் இந்த உலகத்தார் நடக்கிற மாதிரி அவங்கள் செய்த மாதிரி எல்லாம் செய்து கிறிஸ்தவன் என்று சொல்லி இன்னைக்கு நடக்கிற அநேகர் உண்டு. அநேகர் அதை இந்த நாடுகளில் விசுவாசத்திலிருந்து கீழே போய் கொண்டிருக்கிறார். அநேகர் விசுவாசத்தில் நிலநிற்க முடியாமல் வருகிறார். கற்றொரு பிள்ளைகளே, இந்த நாடுகளில் நீங்கள் விசுவாசத்தில் இருக்கும் போது கர்த்தருடைய பிள்ளையாய் ஆவிக்கேற்றபடி நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும், ஆவிக்குரிய நிலையில் வளருதவர்களாய் மாற்றப்படட்டும். 26 வசனம் சொல்லுகிறார், வீண் புகழ்ச்சியே விரும்பாமலும், வீண் புகழ்ச்சியில் இருக்கிறவங்கள் அல்ல. இன்னைக்கு எல்லா சபைகளிலும் போயா அந்த ஆல்டர்கள் சபையில் கர்த்தருடைய வெளிப்பீடங்கள் எல்லாம் இன்னைக்கு வீட்புகழ்ச்சியை சொல்லுவதாய் மாற்றப்பட்டிருக்கிறார். யாரு வென்றாலும் அவங்களையே புகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே சபைகள் அதே இயேசுவை புகழ்த்த வேண்ட இடத்தில், ஆண்டவரை புகழ வேண்ட இடத்தில், கர்த்தரை துதிக்க வேண்ட இடத்தில் இந்த நாடுகளில் வீணான புகழ்ச்சிகள் உயர்ந்து வருவதே கர்த்தருக்கு பிடிக்காமல் இருக்கிறார். ஆண்டவர் பிள்ளைகளை, வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் இருக்கிற மனிதராய், வீண் புகழ்ச்சியை விரும்பாமல், அதே ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமல், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க கடவோ. இந்த நாள்களில் அதே இந்த லெந்து நாள்களில் நம்முடைய சரீரங்களை சிலுவையில் அறையப்படட்டும், வீண் புகழ்ச்சி இல்லாமல் முன்னாடி கடந்து செல்லட்டும். நம்மை தன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறவராய் அல்ல, புகழ்ச்சியிலே வாழ்ந்தவர்களாய் அல்ல, வீணான புகழ்ச்சியில் முன்னாடி கடந்து செல்லுவராய் அல்ல, ஒருவருக்கு ஒருவர் கோபம் ஊட்டாமல் இருக்கட்டும், ஒருவருக்கு ஒருவர் கோபம் ஊட்டாமல் நீங்க முன்னாடி கடந்து செல்லுவங்களாய் இருக்கட்டும். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறார், நீங்க வீண் புகழ்ச்சிக்காக அல்ல, இரண்டாவதாக கோபம் ஒருவருக்கு ஒருவர் ஊட்டாமல் முன்னாடி போகுதவங்களாய் நாம் ஆயிருக்கட்டும். இந்த நல்லந்து நாடுகளில் நம்முடைய சரீரங்களை கிரமப்படுத்தட்டும், நம்முடைய சரீரங்கள் அதே கற்றுக்காய் முன்னாடி கடந்து செல்வதாய் மாற்றப்படட்டும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்கட்டும். நாடுகளின் பொறாமை ஒரு பெரிய பிரச்சனையாயிருக்கிறார். யாராவது வளர்ந்து வருதுன்னா அவங்களை பார்க்கும் போது அநேகருக்கு பொறாமை வருகிறார். பொறாமைப்படாமல் நல்ல விசுவாசத்தோடு
ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்களாய் முன்னாடி கடந்து செல்லட்டும். அப்படி இருக்கும்போது நாம் கிறிஸ்துவினுடையவர் என்று எல்லாரும் சொல்லப்படும். நாம் கிறிஸ்துவினுடையவராயிருக்க, கிறிஸ்துவினுள்ளவராயிருக்க நாம் விரும்புவதெல்லாம் நம்மே இருக்கிற வீணான புகழ்ச்சிகள், நம் சபைகளில் இருக்கிற வீணான புகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நாம் மாற்றிவிடட்டும். ஒருவர் ஒருவர் சண்டை கொடுக்கிற மாதிரி, கோபம் ஒன்று பண்ணுற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையிலிருந்து எடுத்து மாற்றப்படட்டும். ஒருவர் மேலொருவர் பொறாமைப்படுதான் அந்த காரியங்களை, நாம் பொறாமைகளை நம் வாழ்க்கையிலிருந்து எடுத்து மாற்றட்டும். ஆவிக்கேற்றபடி முன்னாடி நடக்கட்டும். மாம்சத்தையும் அதன் ஆசைகளையும் அதன் இச்சைகளையும் நாம் சிலுவையில் ஆராயப்படட்டும். கர்த்தர் நமக்கு அப்படி நடக்க இரண்டு நாட்களில் கிருபா செய்வா. நாம் முன்னாடி கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபையை செய்வா. கர்த்தர் நமக்காக சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிறார். நமக்காக தன் இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். நமக்காக சரீரத்தை அதையே முழுவதாக நமக்காக கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவனை நமக்காய் கொடுத்திருக்கிறார். ஜீவன்டைய அப்பமான கிறிஸ்து, ஜீவ தண்ணீரான கிறிஸ்து அவருடைய பக்கத்திலேக்கு கடந்து வர, ஆவிக்கேற்றபடியே நடக்க, அவருடைய அவருக்குள்ளவராய் கிறிஸ்துவினுடையவராய் முன்னாடி கடந்து செல்ல நமக்கு கர்த்தர் கிருபை செய்வார். நாம் செபிக்கலாம். அன்புரே, இந்த காலை வேளையில் உம்மை துதிக்க ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபையை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். நீர் உண்மையான தேவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவருமாய் நம்மோடு கூட இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் கர்த்தரே உம்முடைய பிரசன்னத்தால் நிரம்பி, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தால் நிரம்பி ஆசீர்வதி, எல்லா பலவீனதைகளை மாற்றி, கண்ணு நீரான சூழ்நிலைகளை மாற்றி நீரங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் உண்மையான தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், கண்ணு நீரான சூழ்நிலைகளை மாற்றுத தேவரே. அநேக மக்கள் கண்ணு நீரோடு கவலையோடு பலவீனதையோடு ஆயிருக்கும் போது அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை நீர் அனுப்புத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்போ வியாதியோடு பலவீனதையோடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறது ஒரு பெரிய விடுதல் உண்டாகட்டும். கர்த்தரே இப்பொழுதே நீ தொட்டு ஆசீர்வதிக்கிறவைக்காய் ஸ்தோத்திரம். பலவீனதைகள் எரிஞ்சு மாறட்டும், கண்ணு நீரான சூழல்கள் எரிஞ்சு மாறட்டும். இந்த காலை வேளையில் இந்த மக்களை நீர் ஆசீர்வதிய, வியாதிகள் குணமாகட்டும், ஒரு பெரிய விடுதல் உண்டாகட்டும். கர்த்தரே இந்த நாடுகளில் விடுதலோடு வெற்றியோடு நீர் வழி நடத்து, எல்லா பலவீனதைகளும் மாற்றி ஆண்டவரே ஆசீர்வதித்து பலப்படுத்து. நாங்கள் ஆவிக்கேற்றபடி முன்னாடி கடந்து செல்ல நீர் கிருபை செய்ய, எல்லா பலவீனங்களும் மாறையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.